நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் பயிற்சிக்காக வந்த இளம் பெண் ஒருவர் நான்கு இளைஞர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் நான்கு பேருக்குமே சாகும் வரை சிறுதனை விதித்து தஞ்சாவூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் நேற்று பரபரப்பான தீர்ப்பும் வழங்கியது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு இந்த வழக்கு விசாரணை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துள்ளதால் இதில் பங்கு கொடுத்த போலீசாரை அனைத்து தரப்பு மக்களும் மனதார பாராட்டி வருகிறார்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு கும்பகோணத்தை தலையிடமாக கொண்ட கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் வங்கியின் டெல்லி கிளையில் வேலை கிடைத்தது இது தொடர்பான பயிற்சிக்காக கும்பகோணம் வந்த அந்த இளம்பெண் நான்கு இளைஞர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர் இது தொடர்பாக அந்த பெண் கும்பகோணம் போலீசிலும் புகார் அளித்தார் குற்ற சம்பவத்தில் வீரியத்தை அறிந்த போலீசார் உடனடியாக விசாரணையை குதித்தனர் இந்த வழக்கில் இந்த வழக்கில் தொடக்கம் முதல் என்ன நடந்தது என போலீசாரிடம் கேட்டபோது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி இரவு பத்து மணிக்கு அந்த இளம்பெண் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் இறங்கி வெளியே வந்துள்ளார் ஆட்டோவில் ஏறி தான் செல்ல வேண்டிய இடத்தை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டிரைவரிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த டிரைவரோ இளம்பெண் சொன்ன இடத்துக்கு செல்லாமல் மாற்று வழியில் சென்றதால் சந்தேகமடைந்த அவர் ஹெல்ப் ஹெல்ப் என கத்திக்கொண்டே ஆட்டோவில் இருந்து குதித்து விட்டார் அப்போது அந்த பெண்ணிடம் நாங்கள் போலீஸ் என கூறிக்கொண்டு உதவுவதாக குற்றவாளிகளான தினேஷ் வசந்தகுமார் கூறியுள்ளனர் அத்துடன் நாங்கள் கொண்டு போய் விடுகிறோம் என்று கூறி அந்த பெண்ணை பைக்கில் அழைத்தும் சென்றுள்ளனர் தொடர்ந்து இருட்டான பகுதிக்கு அவரை கொண்டும் சென்றுள்ளனர் மேலும் அவர்களின் நண்பர்களான புருஷோத்தமன் அன்பரசு ஆகிய இருவரையுமே வரவழைத்துள்ளனர் அதன் பின்னர் அந்த நான்கு பேரால் அந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது அதன் பின்னர் இதை வெளியே சொன்னால் கொன்று விடுவதாகக் கூறியும் தாக்கியும் உள்ளனர் இதன் பின் தான் மற்றொரு ஆட்டவில் அந்த பெண்ணை ஏற்றிவிட்டு பின்னாலேயே சென்றுள்ளனர் இதற்கிடையே அந்த பெண்ணின் ஏடிஎம் கார்டை மிரட்டி வங்கி பணமும் எடுக்கவும் முயன்றுள்ளனர் ஆனால் அந்த நேரத்தில் ஏடிஎம் கார்டு வேலை செய்யவில்லை பின்னர் தனக்கு நேர்ந்த துயரம் குறித்து மறுநாள் காலை காவல் நிலையத்துக்கு வந்த அந்த பெண் புகார் கொடுத்துள்ளார் அப்போதுதான் தனக்கு நேர்ந்த நேர்ந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்றும் நிச்சயம் இவர்களுக்கு தண்டனை கிடைக்க செய்ய வேண்டும் என்று கூறி கதறி அழுதுள்ளார் இதையடுத்து உடனடியாக விசாரணையில் நாங்கள் இறங்கினோம் அத்துடன் இதை செய்த நான்கு பேர் மற்றும் இதற்கு முதல் காரணமான ஆட்டோ டிரைவரான ஐந்து பேரையுமே கைதும் செய்தோம் குற்றவாளியிடம் விசாரணை நடந்தது பின்னர் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று தடயங்களையும் சேகரித்தோம் மேலும் பணம் கொடுக்க கொடுக்க சென்ற ஏடிஎம் மையத்தில் பதிவான காட்சிகளையும் பெற்றோம் அதன் பிறகு குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன்கள் அதில் பதிவான டவர்கள் போன்ற ஆவணங்களை வைத்து விசாரணை நடத்தியதுடன் அதில் கண்டறியப்பட்ட துல்லியமான தகவல்கள் மற்றும் சாட்சிகள் கூறிய கருத்துக்களை கொண்டு நீதிமன்றத்தில் குற்றப்பதிக்கையாக தாக்கலும் செய்தோம் தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணை முடிந்து நேற்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தது போலவே குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைத்துவிட்டது என்றார்கள் விரிவாக குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் இன்ஸ்பெக்டரான ரமேஷ் குமார் அவரிடம் கேட்டபோது பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த உடனேயே அவனுங்களை சும்மா விடக்கூடாது என்று நினைப்பு மட்டும் மனதில் இருந்தது இந்த வழக்கில் குற்றவாளிகளை உடனே கைது செய்துவிட்டோம் பின்னர் அந்த பெண் வாக்கு மூலம் தந்தவுடன் ஆட்டோ டிரைவர் உள்பட ஐந்து பேரையுமே அடையாளம் காட்டினார் இதைத் தொடர்ந்து அறிவியல் ரீதியாக செயல்பட்டு குற்றத்திற்கான தடயங்களையும் கண்டுபிடித்தோம் மேலும் இது தொடர்பாக முப்பத்தி மூணு சாட்சிகளிடம் விசாரணை செய்ததுடன் அறுபத்தெட்டு தடயங்களுடன் சுமார் இருநூறு பக்கத்தில் குற்றப்பதிக்கையும் தாக்கல் செய்தோம் இந்நிலையில்தான் சுமார் முன்னூறு நாட்களுக்கு மேலாக தஞ்சாவூர் மகளிர் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் சிம் கார் ஆட்டோ உள்ளிட்ட பதினெட்டு தடயங்களை துல்லியமாக கண்டறிந்து விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்தோம் குற்றவாளிகள் எங்களுக்கு வாழ வேண்டியது வாழ வேண்டிய சின்ன வயசு அதனால் தண்டனையை குறைக்க சொல்லாங்க ஆனாலும் இந்த வழக்கில் நாங்கள் எதிர்பார்த்தபடி மிக மிகப்பெரிய தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பாலியல் செயலில் ஈடுபடும் அதை ஒரு வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டினால் அந்த பெண் பயந்து கொண்டு வெளியே சொல்ல மாட்டார்கள் என்ற எண்ணம் எண்ணம் ஈடுபடும் நபர்களுக்கு உள்ளது ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக வெளியே வந்து புகார் கொடுத்து சாட்சியம் சொல்லியிருக்கிறார் அவர் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியே தெரியாத வகையிலும் மீடியாவில் வராதபடியும் நாங்கள் பார்த்து கொண்டோம் அந்த பெண் இந்த வழக்கின் வெற்றிக்கு முதல் காரணமே இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட போது மற்றொரு வழக்காக வந்த குற்றவாளி ஒருவர் கதறி அழுதுவிட்டான் இது குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இந்த வழக்கு சீக்கிரம் முடிவதற்கு உயர் அதிகாரிகள் பெரும் ஒத்துழைப்பும் கொடுத்தனர் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக போர் கொடுத்தால் எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது என்பதற்கு இந்த வழக்கே சாட்சி என்றார் உறுதியான குரலில் இவரை பாராட்டும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவுப்படுங்க நன்றி